ஆணைத்தலைவர் கலைஞர் அவர்கள் பூரண குணமடைய கூட்டுப்பார்ப்பை ஏற்பாடு செய்து நல்ல முறையில் நடத்தி கொடுத்த என்னுடைய சக உறுப்பினர்கள், என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள், அதேபோல் இந்த கூட்டு பிரார்த்தனை வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தலைவர் என்ற முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி ஆணைத்தலைவர் கலைஞர் அவர்கள் நன்றாக குணமடைந்து நமக்கு மீண்டும் அந்த குரல் அன்பு உடன்பரப்பு என்று சொல்லக்கூடிய அந்த மந்திர சொல் கேட்க வேண்டும் என்ற ஆவலோடு நாங்கள் எல்லாம் சாதாரண தொண்டனாக இருந்த நிலையிலிருந்து அவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்வதெல்லாம் இது ஒன்றுதான். ஏனென்றால் அவர் தமிழ் திரையுலக தொழிலாளிகளுக்காக முதல் முறையாக தொழிலாளர் நல வாரியம் என்று ஆரம்பித்து கொடுத்தவரே ஆணைத்தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் நல்லபடியாக இருக்க வேண்டும், அவருக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது. ஏனென்றால் ஏறத்தாழ 60 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், 50 ஆண்டுகால ஒரு இயக்கத்திற்கு தலைவராக இருந்திருக்கிறார். அப்பேற்பட்ட சரித்திர நாயகன், தமிழ் திரையுலகிலே புரட்சிகளை உருவாக்கி புரட்சி வசனங்களை புகுத்திய, தமிழுக்கு ஒரு மரியாதை கொடுத்த அந்த மகான் பூரண குணமடைந்து மிக விரைவில் கலைக்கும் சமுதாயத்திற்கும் அவர் தொண்டாற்ற வேண்டும் என்று என்னுடைய தந்தையார் நடிகர் M.R. ராதா அவர்கள் சார்பாக, என்னுடைய தாயார் தனலட்சுமி அம்மா அவர்கள் சார்பாக, மேலும் என்னுடைய சக கலைஞர்கள் அத்தனை பேருடைய சார்பாகவும் நாங்கள் அனைவரும் இந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு அவருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நிச்சயமாக ஒவ்வொருவரும் வேண்டிக் கொண்டு இருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு, இவ்வளவு தூரம் நீங்கள் வந்ததற்கு திராவிட குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இதுக்கு மேலே என்னால் பேச இயலாது. அதனால் அனைவரும் அவரவர்கள் மனதில் பட்ட தெய்வங்களை, பார்த்த தெய்வங்களான தாய் தந்தையர் கூட நீங்கள் நினைத்து கொண்டு அவர் நல்லபடியாக வர வேண்டும். ஆணைத்தலைவர் கலைஞர் அவர்கள் நல்லபடியாக மீண்டும் அவர் வர வேண்டும், அவர் குரலை கேட்க வேண்டும் என்ற எனது பிரார்த்தனை செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.